வந்து கச்சா கம்பிச்சா திட்டுவார். அப்புறம் எல்லோரும் கெஞ்சுவோம், அடுத்த நாள் வந்துடுவார். அப்பா ட்ரில் மாஸ்டர், ஒன்ஸ் அகெயின் எது பண்ணுங்க எல்லோரும் ஒன்ஸ் அகெயின். எங்கிட்ட மட்டும் அது ஒன்ஸ் அகெயின் கிடையாது, என்ன எத்தனை தடவை பண்ணாலும் இப்படி தான் பண்ணுவான்னு தெரியும். ஒரு இடம் மார்க் பண்ணார்னா அந்த இடத்துல நிற்கணும், லைட்டிங்னா அப்படி இருக்கணும். இதெல்லாம் அப்போவே நல்லா தெரிஞ்சு போச்சு. ஒரு பெரிய டைரக்டர் நான் சொல்லியிருக்கேன் அந்த சமயத்துலேயே, பால் நீ பெரிய டைரக்டர் வர போகிறேன், ஒரு விஷுவலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கெப்பாசிட்டி, ஒரு சீனை ஒரு ஸ்டோரியே கூட விஷுவலைஸ் பண்ணுற கெப்பாசிட்டி பாலச்சந்தருக்கு இருக்கிற மாதிரி வேறு டைரக்டர்களுக்கு இருக்கான்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான். சினிமாவை நீங்கள் பார்க்குறீங்க தேட்டரில், அதுக்கு முன்னால் அது பாலச்சந்தர் மைண்டில் ஃபுல்லாக ஓடி இருக்கும் அது, அந்த சினிமா அப்படியே சீன் பை சீன், ஷார்ட் பை ஷார்ட், ஆங்கிள் பை ஆங்கிள் அது போயிருக்கும் அது. அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி கூடவே பிறந்ததுனால தான் எவ்வளோ நல்ல படங்கள், எவ்வளோ கிளாஸ் படங்கள்லாம் கொடுக்க முடிஞ்சது பாலச்சந்தரால், சாதாரண விஷயங்களா. அண்ட் பெரிய ஹியூமரிஸ்ட் பாலச்சந்தர் இன்னைக்கு ஆக்ட் பண்ணுறது உங்களுக்கெல்லாம் அதிசயமாக இருக்கலாம், பட் அந்த காலத்தில் ஆக்ட் பண்ணியிருக்கார். அதனால் பாலச்சந்தர் ஆக்ட் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு நான் ஒரு சீரியல் ஃபுல்லாக பார்த்தேன். அவ்வளோ நல்ல ஆக்டர், ஆக்ட் பண்ண வைக்க முடியும் மற்றவங்களை, அதுவும் ஒரு பெரிய கெப்பாசிட்டி ஒரு டைரக்டருக்கு. மற்ற டைரக்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணும், இது நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, இன்னும் கொஞ்சம் இதுவாக எதுவாரலாம் சொல்ல முடியாது. பாலச்சந்தர் பண்ணி காட்டுவார், அந்த அளவில் கொஞ்சம் பாதி பண்ணால் போகிறோன்ற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு திறமைசாலி, அந்த பர்ஃபெக்ஷன் அந்த இது இருந்ததுனால தான் கோபம் வந்துடும். அசாத்திய கோபக்கார், அந்த கோபத்தை தாங்கிக்கணும், அந்த கோபத்தை தாங்கிக்கிறது நல்லது, அப்போ தான் கற்றுக்க முடியும். நான் கோபத்தை தாங்கிட்டேன், ஆனால் என்ன தாங்கிக்க அவரால் முடியல. ட்ராமாக்களில் சினிமாக்களில் சாதாரணமாக முன்னெல்லாம் என்ன ஒன்றா, ஒரு சினிமா ஃபெயிலியர் ஒருத்தர் கொடுத்துட்டாருன்னா ஒரு டைரக்டர் அடுத்தது சிவாஜிக்கிட்டையும் எம்ஜிஆர்கிட்டையும் போயிடுவார். பாலச்சந்தர் ஏதோ ஒன்று ஃபெயிலாச்சு, அடுத்தது ஆல்மோஸ்ட் ஒன்றுமே தெரியாத நியூ ஃபேஸஸ் எல்லாம் வச்சு அரங்கேற்றம் பண்ணார், பெரிய ஹிட். அதாவது தன்னுடைய திறமையில் அவ்வளோ நம்பிக்கை, அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், அது அசாத்தியமான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அதனால தான் இன்றைக்கி அவரால் பண்ண முடிகிறது. இவர் மாதிரி இது ஹிந்திலையும் அவர் அந்த இதை பண்ணி அதுலேயும் நல்ல பேர் வந்திருக்கு. எதிர்நீச்சல்லாம் எப்பேற்பட்ட பிளேஸ். இப்போ இந்த சிடிஸ் இந்த டிவிடிலாம் போடுறா, இது போகாது. அவருடைய பழைய நாடகங்கள் மெழுகுவர்த்தி, நாணல், எதிர்நீச்சல் எல்லாத்தையும் போடணும். அதுக்கெல்லாம் வேறு யாரா வச்சு ஆக்ட் பண்ண வைக்கலாம். பாலச்சந்திரால் யாரை இருந்தாலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும், என்ன தவிர மற்ற யாராக இருந்தாலும் ஆக்ட் பண்ண வைக்க முடியும். அதனால் புது ஆக்டர்ஸை வச்சு பாலச்சந்திரை டைரக்ட் பண்ண சொல்லி அதெல்லாம் வந்ததுன்னா தமிழ் நாடகம்ன்றது எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும்.